அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் எக்ஸாமுக்கான மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்கான்னு வந்து பார்த்திங்கன்னா, தட்டச்சு சுருக்கெழுத்து. ஓகேங்களா, இப்போது வந்து பார்த்திங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதிய பாடத்திட்டம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, புதிய பாடத்திட்டத்தில் கொண்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் இருந்து 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தட்டச்சு பயில் நுழைவுத் தேர்வு எழுத்துத் தேர்வு வேண்டும். தேர்ச்சி பெற்றால் இளநிலை தட்டச்சு தேர்வு, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற நேரடியாக இளநிலை தேர்வு சேரலாம், நுழைவுத் தேர்வு தேவையில்லை. ஓகேங்களா, அதன் பிரகாரம் இப்போது என்ன சொல்லிக்கணும் வந்து பார்த்திங்கன்னா, தட்டச்சு தேர்வில் தட்டச்சு ஆங்கிலம் பிரிவில் இளநிலை தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்த நிலை தேர்வுக்கு எழுத முடியும் என புதிய பாடத்திட்ட முறையில் தெரிவித்து கொள்ளப்படுகிறது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா, டைப்ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் முடித்தா மட்டுமே, இளநிலை ஜூனியர். ஓகேனா, 3 ஜூனியர், ஜூனியர், சீனியர் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் ஜூனியர் முடித்தா மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போக முடியும் பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போது இது கொண்டு வருவாங்க பார்த்திங்கன்னா இப்போது அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இதனால் யாரும் கவலைப்பட தேவை கிடையாது. கண்டிப்பாக ஜூனியர் முடித்தா இங்கிலீஷில் அதில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தட்டச்சு ஆங்கில பிரிவில் இளநிலை தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அடுத்த நிலை தேர்வு எழுத முடியும் என புதிய பாடத்திட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.